Hi friends, Princess Cut Blouse வந்து புதுசா தைக்கிறவங்க எப்படி வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா வந்து ஸ்டிச் பண்றது அப் அண்ட் டவுன் அந்த ப்ராப்ளம் இல்லாம எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டி இல்லாத Princess Cut தான் வந்து நம்ம தைக்க போறோம். பேக் சைடு ஓபன் வச்சு தான் நம்ம தைக்க போறோம். நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஓபன் வந்து கிடையாது. பேக் சைடு ஓபன் வச்சு தான் நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து நெக் பீஸ் வந்து கிடையாது. நம்ம அடிச்சு திருப்பி தான் தையல் வந்து போட போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கங்க. பட்டன் பீஸ்ல ஒரு பீஸை ஒன்றா மடிச்சுட்டு ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. ஒரு பீஸில் அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நமக்கு ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு தான் ஓப்பன். இப்போ இந்த பீஸில் வந்து நான் இங்கே அரை இன்ச் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது நேர் வந்து ஒரு டாட் வந்து தையல் போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக அரை இன்ச்சில் ஒரு தையல் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிங்க. லைனிங்கில் மட்டும்தான் பிடிக்கணும். அடுத்தது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுக்கோங்க. இப்போ மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சு தான் நம்ம அடித்து தையல் திருப்பி தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நெக்கில் வந்து கால் இன்ச் அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இதை வந்து கட் பண்ணிவிட்டு சிசர் கட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே வந்து தையல் போட்டுக்குங்க. இப்போ லைனிங் கிளாத் அப்படியே உள் பக்கம் வந்து திருப்பி விட்டுருங்க. மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது சைடு கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு கிளாத்தை நான் வந்து இந்த சைடு நேராக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து எடுத்து வச்சுருங்க. மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து நான் லைனிங் வச்சுருக்கேன். இந்த சைடு இது வந்து நமக்கு சைடில் வர்றது, அதே மாதிரி இந்த சைடு பீஸும் நமக்கு சைடில் வர்றது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்குங்க. இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சுருக்கேன். கீழே வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம்.
அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது லைனிங் உடைய எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிடலாம். அடுத்தது பேக் சைடில் வந்து எடுத்துக்கலாம். பேக் சைடில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்கில் வந்து அடித்து திருப்பிடலாம். சிங்கிள் கைட் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க. கீழேயும் வந்து தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு சிசக்கட் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது கிளாத்தை வந்து உள் பக்கம் கைவிட்டு திருப்பிக்கிங்க. வெளிப்பக்கம் திருப்பினதும் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நல்லா சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டுக்குங்க. அடுத்தது கீழேயும் வந்து தையல் போட்டுக்கலாம். மேல இருக்க லூஸா இருக்கிற கிளாத்தை கீழே இந்த மாதிரி தள்ளிட்டு வந்து கீழே வந்து நீட்டா வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது லைனிங் உடைய எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இது ஷோல்டர் வந்து பிசிறு தெரியாம தைக்கணும் அப்படின்னா இங்க மேல வந்து தையல் போடக்கூடாது. இதை வந்து கரெக்டான அளவுக்கு நறுக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்தது நம்ம சைடெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு முன்பக்கம், இது வந்து சைடில் வர இந்த கிளாத்து. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடு வர்ற மாதிரி வந்து இருக்குது. அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அடுத்த சைடு வந்து வர மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டு சைடும் நம்ம கரெக்டாக வந்து எப்படி எடுத்துக்கணும், மாறாமல் தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பீஸை வந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த சைடு திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இது மேலே இருந்து வளைவாக தையல் போடணும். அந்த சைடு இருக்க பீஸ் வந்து இது மேலே வந்து வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி இப்போ கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் இந்த பீஸை மட்டும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து மேலே இருந்து தையல் போட்டுக்கலாம். நமக்கு கரெக்டாக அரை இன்ச்சில் தையல் போடணும் அப்படின்னா நீங்கள் அதை இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்ச் டேப் வச்சுக்கணும். நம்ம கட்டிங் அப்போ எப்படி வந்து மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. இந்த ரெண்டு ஷார்ப்பாக இருக்கிற பகுதியும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ செக் பண்ணும்போது நமக்கு தெரியுது கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு அப் அண்ட் டவுனே கிடையாது, ஈவனாக கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தைக்கும் போதும் நீங்கள் கரெக்டான தைக்கும் போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அந்த ப்ராப்ளம் வந்து வராது. மறுபடியும் இன்னொரு டைம் செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பீஸை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா பிரின்சஸ் கட்டில் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு அப் அண்ட் டவுன் இல்லை, அப்போ இதை அப்படியே வந்து தைச்சுக்கலாம்.
இந்த கரெக்டாக ரெண்டு ஷார்ப்பாக இருக்க பக்கத்தையும் கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறதே வராது. இதை வந்து பொறுமையாக நிறுத்தி தான் நீங்கள் தையல் போடணும். இப்போ இந்த சைடில் பாருங்கள், எனக்கு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நமக்கு செக் பண்ணி பார்க்கும்போதும் கரெக்டாக இருக்கணும், அதே சமயம் நம்ம தைச்சிட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே லைட்டாக வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பிக்கலாம். இப்போ இது மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து இந்த பிரின்சஸ் கட்க்கு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த சைடு இருக்கிற கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்கிற கிளாத்தை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, சைடு கிளாத்து கீழேயும் மேலே வந்து மெயின் கிளாத் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஷார்ப்பாக இருக்க பகுதியும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. இப்போ இது பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இது அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் வரும்போது நீங்கள் இழுக்காமல் தையல் போடுங்க. இழுக்காமல் தையல் போடும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து இருக்காது. இப்போ இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சிசர் கட் வந்து கொடுத்துருங்க. அந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு பிசிறை வந்து இந்த சைடு பேக் சைடு வர மாதிரி திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. கீழே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த ஒரு அப் அண்ட் டவுனுமே வந்து கிடையாது, ரெண்டு சைடும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கீழே வந்து அப் அண்ட் டவுன் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கவே கூடாது. இப்போ இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லா கரெக்டான நமக்கு கப் ஷேப்க்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைடு வந்து எடுத்துக்குவோம். பேக் சைடில் இந்த மாதிரி பேக் சைடு பீஸை கரெக்டாக வச்சுட்டு இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸை வந்து இந்த சைடு வந்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி கரெக்டாக இந்த ஃபோல்டிங் ஏஜில் வந்து வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் ஏஜில் கரெக்டாக வந்து வச்சுட்டு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. நான் அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே வச்சுட்டு நேராக வந்து ஒரு தையல். அதுக்கடுத்தது இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே இது மேலே வச்சுட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்குங்க. லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக இது மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தையல் போட்டுருக்கோம்ல அதே நேர் வந்து தையல் போட்டுக்குங்க. மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக வந்துருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஈவனாக நீட்டாக இருக்குது. அடுத்த சைடும் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த பீஸை கரெக்டாக இந்த நேர் வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க. அரை இன்ச்சில் இந்த மாதிரி அரை இன்ச்சில் மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கோங்க.
இதையும் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த சைடு நமக்கு பார்க்கும்போது தெரியும் நீட்டா ஈவனா வந்திருக்கும். லைனிங் உடைய எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதே அளவு பேக் சைடும் மார்க் பண்ணிக்கிங்க. இதை அப்படியே மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணி டாட் வந்து தையல் போட்டுக்கிறேன். இதை மடிச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது பேக் சைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கரெக்டாக வச்சுட்டேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நமக்கு இது வந்து பேக் சைடு ஓப்பன் தான், அதனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வந்து நம்ம பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸை ஹூக் பட்டி சைடு வந்து வச்சுக்கலாம். கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன். மேலே வரும்போது 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத் அப்படியே மடித்து விட்டு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த கிளாத்தை திருப்பிட்டு கீழே இருக்க பீஸை மடித்து விட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது இது உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த கிளாத்தை மடிச்சுட்டு இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க. இப்போ நமக்கு வந்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம வந்து வச்சிட்டோம். அடுத்தது வி பட்டி வந்து வச்சுக்கலாம். வி பட்டி வந்து உள் பக்கமாக தான் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் கீழே விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கணும். மேலே வரும்போது 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை மடித்து தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு கீழே இருக்க கிளாத்தை உள் பக்கம் மடித்து விட்டு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 பீஸையும் கரெக்டாக வந்து மடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம், தையல் போட்டிருக்கோம், அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே மடித்து இந்த மார்க் பண்ண நீர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாமே ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. ஏன்னா பேக் சைடுங்கிறப்ப நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து இருக்கணும். அதனால் பட்டன் பீஸை நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது வி வந்து போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் வந்து நல்லா போட்டுக்குங்க. வி வந்து போடும்போது நம்ம வந்து இந்த இது வந்து சின்னதாக தான் இருக்கு, ஆனால் இது அடுத்தது கிட்டவே மறுபடியும் இன்னொரு வி வந்து போட்டுக்கலாம். அடுத்தது கீழே வந்து மடித்து தையல் போடலாம். இப்போ இந்த ஆம்பல் சைடு நமக்கு கரெக்டாக இருக்குது.
அதே மாதிரி இங்கே கீழேயும் கரெக்டாக இருக்குது. நம்ம அங்கே வந்து ஏற்கனவே சிசர்கட் வந்து பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் மடித்து தைக்கணும்னு. நம்ம பேக் சைடு வந்து எல்லாமே வந்து அடித்து திருப்பி தையல் போட்டிருக்கோம், ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் இன்னும் தையல் வந்து போடலை. இதை வந்து லாஸ்ட்டாக தான் தையல் வந்து போட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நமக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் எதுவும் வந்ததுன்னா அது இங்கே எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு மேலே அந்த கிளாத்தை வந்து மடிச்சுக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கீழே வந்து மடித்து தைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்ஹோலில் இருந்து இந்த சைடு வரைக்கும் கரெக்டாக இருக்கா, அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு இந்த சைடில் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த ஆம்ஹோலில் இருந்து இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ இந்த ரெண்டு ஆம்ஹோலும் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஆம்ஹோல் சைடு, இந்த பக்கம் வந்து கீழே, இது கரெக்டாக வந்து எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. இதில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வரல. சப்போஸ் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது, இல்லை நீங்கள் வந்து சிசர் கட் போட்டதுலேருந்து கீழே வருது மேலே வருது அப்படின்னாலும், எந்த சைடு வந்தாலும் அதை நீங்கள் லைட்டாக கீழே வந்து மடித்து தையல் போட்டுக்குங்க. அதனால தான் கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், நமக்கு கரெக்டாக அந்த சிசர் கட்டோடு நமக்கு வந்து முடியுது. இப்போ நம்ம கீழே மடித்து வந்து தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடித்து வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த சைடில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக வந்து ஒரு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம், அடுத்தது இன்னொரு தையல் இந்த சிசர் கட் வரைக்கும் இதை அப்படியே வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் சிசர் கட் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி அரை இன்ச் வந்து கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அரை இன்ச் அளவில் தையல் போட்டுக்குங்க. முன்பக்கம் நம்ம அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம், அது மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது பரவாயில்ல, அதை விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். முன்பக்க அளவையும் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டே இருந்து மார்க்கிங் இருக்குது, அதை பண்ணி காமிச்சிருக்கேன். கீழேயும் நமக்கு மார்க்கிங் இருக்குது, இதை நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து சிசர் கட் இருக்க அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், இதை நேர் பண்ணி தையல் போட்டுக்குங்க. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.